இன்னைக்கு கலைஞருடைய நினைவு நாள். என்னுடைய பிறந்த நாளும் இன்னைக்குதான். பிறந்த நாள் வெங்காயம் இதெல்லாம் வந்து தெரியாத ஜென்ரேஷன் நமக்கு. இந்த முகநூல், முகநூலுக்கு வந்த பிறகுதான் இந்த வெங்காயம்லாம். அதுக்கு முன்னெல்லாம் ஒரு வெங்காயமும் கிடையாது. இப்ப இந்த திராவிட வாசிப்பு அப்படின்னு ஒரு மின்னிதழ் வருது. அதுக்கு ஒரு கட்டுரை கேட்டிருந்தாங்க. சரி, இப்ப நம்மளை பத்தி தெரியும், கண்டதுலயும் வாய வச்சு எதுலையுமே பர்ஃபெக்ஷன் இல்லாம போயிடுச்சு. இந்த எழுத்து முதல்ல நானும் வந்து எல்லாரும் போல இந்த இலக்கண தமிழ்ல தான் வந்து வரிஞ்சி வரிஞ்சி தகிக்கிட்டு இருந்தேன். அது பாவம் ஒரு ஈழத்து தம்பி ஒரு சஜஷன் கொடுத்தது, ஆனா நீங்க வந்து எளிய தமிழ்ல எழுதுங்க. நாம தான் ஓவராச்சே படக்குன்னு இறங்கிட்டான், படக்குன்னு இறங்கிட்டான். சென்னை ஸ்லாங் வரைக்கும் போயாச்சு. இதுல அது திடீர்னு இந்த இலக்கண தமிழ்ல எழுதும் போது கொஞ்சம் உடைக்கும். அது ஒரு பக்கம் நல்ல வேலையா. இந்த ஜோதிட பதிவுகள் கூட வந்து நாம பேச்சு தமிழ்ல தான் எழுதுறோம். ஆனால் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனைகள் வழங்கும் போது ஆரம்பத்துல வந்து ஆடியோ மன்னிக்கணும், ஆரம்பத்துல வந்து டெக்ஸ்ட், அதுக்கப்புறம் வந்து ஆடியோக்கு வந்துட்டேன். அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா சில்லற நடமாட்டம் அதிகமாகல. சேராதிருப்பது கல்வியும் செல்வம். சோத்துக்கு இல்லாதப்பெல்லாம் காவியங்கள் படிச்சிருக்கேன், அதெல்லாம் நாசமுத்து போச்சு. கதை உதாரணத்தை கொண்டு மாத்திரம் சொல்றேன். திருவேறுவிடம் தீந்தமிழ் பாமலர் மாலை அப்படின்னு ஒரு டைட்டில வச்சுக்கிட்டு 1998 February 23ல இருந்து தினசரி பெருமாளுக்கு வரைஞ்சி 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 எழுதி தள்ளிட்டு இருந்தேன். அப்ப இந்த திருமலா திருப்பதி தேவஸ்தானம் இவங்க ஏதோ ஒரு என்ன ப்ராஜெக்டா எதையோ ஒண்ணு ஆரம்பிச்சாங்க. பெருமாள் மேல் எழுதப்பட்டு பிரசுரமான அல்லது பிரசுரமாகாத இந்த எழுத்துக்கள் மேல ஏதோ ஒரு ஆராய்ச்சி பண்றாங்க. சரி, அது நம்ம கண்ணில் பட்டது அனுப்பி விட்டாச்சு. நல்ல வேலை அங்க அதுக்கு கண்டம் தப்பிச்சாப்புல இருக்கு. அந்த இதுக்கு வந்து தலைவர் வந்து டாக்டர் ராகவாச்சாரின்னு ஒருத்தர், அவர் வந்து எல்லாம் பார்த்துட்டு நல்லா இருக்கு, நீங்க வந்து இந்த திருமலா திருப்பதி தேவஸ்தானத்துக்கு நீங்க அப்ளை பண்ணுங்க, அவங்க செலவுங்க பப்ளிஷ் பண்ணுவாங்க அப்படின்னு ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் எல்லாம் வேற அனுப்பியிருந்தார். சரி, இருக்கிட்டப்போ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி இதெல்லாம் நானா செய்ய மாட்டேன். யாராவது நம்ம மேல அன்பு கொண்டு இதை செய்யுங்கண்ணே அப்படின்னா உடனே செய்திருவேன். அது என் முன்னேற்றத்துக்கு சம்பந்தப்பட்டதாக இருந்தாலும் சரி அதை ஊத்திக்கிச்சு அதை விடுங்க. அதுக்கப்புறம் என்னடா ஆகுதுன்னா இந்த விகடந்து காண்பேன் அவன் வந்து டிக்கிக்கே வச்சுக்கிட்டான், அது போச்சு. அதுக்கப்புறம் இந்த அம்மன் லைன் டச் ஆகு. அப்ப அபிராமி அந்தாதியா, அது ஒரிஜினல். நான் வந்து அம்மன் அந்தாதி அப்படின்னு ஒரு தலைப்பை வச்சுக்கிட்டேன். இஷ்டத்துக்கு வரைஞ்சி தள்ள ஆரம்பிச்சேன். வறுமை இன்னைய தேதிக்கு ஐ எம் கான்ஃபிடென்ட் என்னுடைய எழுத்துக்கள் எல்லாத்தையும் நானே டைப் பண்ண வச்சு, நானே ப்ரூஃப் பார்த்து, நானே அச்சடிச்சு, நானே வித்துப்பேன். ஏன்னா அதற்குண்டான அந்த ஃபவுண்டேஷன் விழுந்துருச்சு. அது ஒரு பக்கம். அன்னைய தேதிக்கு அதெல்லாம் பெரிய லக்ஸரி, அது பெரிய மானா மாதிரி. இதெல்லாமே வந்து இந்த மதுரை நிர்வாக அலுவலருங்கிறீங்க நீங்கள், எக்ஸிகூட்டிவ் ஆபீசர். அந்த நாய்க்கு அனுப்பிச்சு வச்சேன், ஐயா பாருங்க ஐயா இதை வந்து நீங்க புஸ்தகமா போடலாம்,
ஒரு மலிவு பதிப்பா போட்டு ஏதாசம் ஒரு லிமிடேஷன் இருக்கும்ல, 1 லட்சம் ரூபாய் டொனேஷன் கொடுக்குறோம் உனக்கு, 1-5 காப்பி ஃப்ரீயா தரலாம், நஷ்டம் கிடையாது. அப்படியே ஐடியா கொடுத்து அனுப்பிச்சேன். அட அந்த மனுஷன் டிக்கி வச்சுக்கிட்டான், ஓய்ஞ்சு போட்டோம். நான் எதுக்கு இவ்வளவு ராமாயணம் படிக்கிறேன்னா, எழுத்து அப்படிங்கிறது ஒரு கொட்டுது, கொட்டுச்சு, இப்ப வந்து கசிக்குது, கசிக்குது. சரி பரவாயில்ல, இந்த தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனைக்கு இந்த டெக்ஸ்ட்ல மரணம் தரும்போது கொஞ்சம் அடக்கி வாசிக்கணும்ல, ஏன்னா இது வந்து நேர்முகம். அதனால வந்து இந்த பேச்சு தமிழ்ல எழுதுனா சில நேரங்களில் அது தவறாக புரிந்து கொள்ளப்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதனால அதை கொஞ்சம் இலக்கண தமிழ்ல தான் எழுதுது. அதுக்கும் இப்போ வந்து வாய்ஸ் டு டெக்ஸ்ட் வந்துருச்சு. அதுல ஓடிக்கிட்டு இருக்க காலம் இந்த கலைஞரின் நினைவு நாள். இதை முன்னிட்டு அந்த திராவிட வாசிப்பு கலைஞர் சிறப்புதாக வெளியே வரும். அதுக்கு நம்ம ஏன் மறிச்சு ஒரு கட்டுரை கொடுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இது கடைசி வரைக்கும் இதை எழுதுவோம், இதை அனுப்புவோம் அப்படிங்கிற நம்பிக்கையே இல்லைங்க. அது ஒரு பக்கம். இன்னொன்னு என்னடானா, ஒரு பேட்டி, ஒரு பேட்டி லோக்கல் பட்சி எல்லாம் வந்து காங்கிரஸ் பேக்ராப், இதுல சிவாஜி ரசிகர் மன்றத்தில் ஆக்டிவ். சரியா, அவர் வந்து இந்த கலைஞர் மேல ரொம்ப ஆர்வத்தோட இருக்கக்கூடியவர். அது எந்த அளவுக்கு ஆர்வம்னா, ஒரு 52 பேரை முகேஷ் பண்ணி அறிவாளித்தான் கூப்பிட்டு வந்தார். அதில் நானும் சரி அவரை கூப்பிட்டு ஒரு பேட்டி எடுக்கிறோம். அந்த டைமுக்கு கரெக்டாக வந்து பவர் கட் ஆகணும், பவர் கட் ஆகிற டைம். அன்னைக்கு பாருங்க, நோ பவர் கட், பேட்டி முடிஞ்ச பிறகு பவர் கட் ஆச்சு. அதே போல இந்த கட்டுரை காலையில் எழுந்திரிச்சு உட்காடுறேன், உட்காந்து தாத்தா வந்து பெரிய பெரிய காவியம்லாம் படிச்சுட்டு உட்கா போய் சேர்ந்துட்டாரு. நம்மால அவருக்காக ஒரு 10 வரி எழுத முடியல. சரி பார்ப்போம் பார்ப்போம். இப்போ நான் வந்து நேத்தி கூட ஒரு ஸ்டேட்டஸ் போட்டிருந்தேன், உசுரோடு இருக்கிறவங்களை விட செத்தவங்களை கம்யூனிகேட் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கு, பக்கமே லிங்க் மாட்டீங்க. வித்தின் ஆஃப் அன் அவர் 9 பேஜஸ் மேட்டர் ரெடி. அது எப்படி ஆரம்பித்தேன், எங்கே முடித்தேன் தெரியாது. இத்தனைக்கும் வாய்ஸ் டு டெக்ஸ்ட். அதுக்கப்புறம் உட்காந்து பட்டி டிக்கிறீங்க பார்த்து அனுப்பிச்சு வச்சாச்சு. இப்போ கலைஞர் ஏற்கனவே வந்து பல பேர் சொல்லியிருக்காங்க. அதனால ஏதோ ஏகாதசி மரணம், துவாதசி தகனம், அது ஒரு பக்கம் அது ஆக்சிடென்டில் கூட இருக்கட்டும். என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ், எனக்கு வந்து எப்பவும் அந்த சந்தேகம் வந்துருச்சு, சித்தர் ஆகிறாரா கலைஞர் அப்படின்னு ஒரு வீடியோ கூட போட்டேன். நிறைய அவர் உசுரோடு இருக்கும்போதே, பேசிக்கிட்டு இருக்கும்போதே, செயல்பட்டு கொண்டு இருக்கும்போது பல பேர் கை ஊற்றலாம். அதுக்கப்புறம் சித்தர் ஆனார் கலைஞர் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டேன். இப்போ நீங்கள் வந்து பார்க்கலாம், இந்த கலைஞருடைய அந்த நினைவகத்தில் சமாதியில் கல்யாணம் நடக்குது, குழந்தைக்கு பேர் வைக்கிறாங்க. அதான் ஒரு சித்தனுடைய சித்தன் அடங்கிய இடம். அது வந்து நல்ல அதிர்வுகளை கொண்டிருக்கும் ஆறா, அந்த ஆறா அது பரவ பரவ பாருங்க. இப்பவுமே வந்து எடப்பாடி புலிவேசம்லாம் போட ஆரம்பிச்சிருக்காரு, மும்மொழி திட்டத்தை ஏற்க மாட்டோம் நடக்கும் பாருங்க, அதிசயம் அற்புதம். நன்றி வணக்கம். சித்திரிலிருந்து புலிவேசம்.